வணக்கம் ஜகரம் பாய்ஸ் நேர்களே. கள்ளக்குறிச்சி மாணவி, அந்த மாணவி இறந்து கிட்டத்தட்ட 140 நாட்கள் ஆகிறது. இந்த 140 நாட்களில் பல்வேறு வகையான கதைகள், நாளுக்கு நாள் ஒரு செய்தி வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த மாணவி எப்படி இருந்தார், ஏன் இருந்தார், ஒரு பக்கம் கொலை என்கிறார்கள், இன்னொரு பக்கம் தற்கொலை என்கிறார்கள், இதுவரைக்கும் வந்து இதுதான் நடந்தது என்று யாராலும் உறுதிப்பட கூறவில்லை. ஆனால் அந்த மாணவியின் குடும்பத்தின் தரப்பில் இருந்து இது கொலைதான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறார்கள். இது குறித்து கள நிலவரம் ஆராய வந்து எங்கள் நிர்வாகம் சார்பாக பிரதாப் மற்றும் பிரபாகர் அவர்கள் இருவரும் சென்றார்கள் கள்ளக்குறிச்சி அருகே இருக்கும் அந்த மாணவியின் கிராமத்திற்கு. இது தொடர்பாக இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம், வாருங்கள். ஸோ பிரதாப், நீங்கள் சொல்லுங்கள், எதற்காக வந்து கிட்டத்தட்ட அந்த விவகாரமே வந்து மூடி மறைக்கப்பட்டது, மக்களே ஆல்மோஸ்ட் மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். 140 நாட்கள் ஆகிட்டு ஏன் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த கிராமத்திற்கு சென்றீங்க? இல்லை, நம்ம வந்து கிட்டத்தட்ட 100 நாட்கள் நீங்கள் சொல்லக்கூடிய இன்றைக்கி 140 நாள் கிட்ட கடந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஏன் நம்ம இவ்வளோ நாள் கழித்து போகிறோம் அப்படின்னா, தொடக்கத்தில் மாணவி இறந்தப்போ தமிழ்நாடு முழுக்க பரவலாக பேசப்பட்டது கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் படித்த மாணவியினுடைய மரணம் தொடர்பாக தான் எல்லா இடத்துலையுமே பேசப்பட்டது. பரவலாக ஊடகங்கள் உட்பட பொதுமக்கள் எல்லாருமே பேசினாங்க. எல்லாருமே போயிட்டு எல்லா ஊடகங்கள், பெரிய ஊடகம், சின்ன ஊடகம், டிஜிட்டல், டெலிவிஷன், எல்லாருமே போயிட்டு மாணவியினுடைய தாயாரை சந்தித்தாங்க, அவங்க அப்பாவை சந்தித்தாங்க, அந்த கிராமத்துக்கு போனாங்க, தொடர்ந்து அவங்கள பேட்டி எடுத்துகிட்டே இருந்தாங்க. நம்முடைய நகரத்தின் சார்பாக அங்கே என்ன நடந்தது, மாணவியினுடைய இறப்பிற்கு என்னவெல்லாம் காரணம் சொல்லிட்டு நிறைய பேரை வந்து நேர்காணல் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் கழித்து நம்ம ஏன் வந்து போனோம்னா, ஏற்கனவே மாணவி இறந்ததுக்கு அன்றைக்கே வந்து மறுநாள் அவங்களுடைய உடல் வந்து அவங்க கிராமத்துக்கு வரும்பொழுது நம்முடைய நகரத்திலிருந்தே வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டீம் வந்து போயிருந்தாங்க. ஆனால் அப்போ இருந்து அந்த சூழலில் வந்து சரியாக வந்து அவங்களால யாராலும் நம்ம பேட்டி எடுக்க முடியாது. நம்ம அதுக்கு வெறும் கவர் பண்ணி தான் பண்ண முடியும், என்ன நடந்திருக்குன்னு கவர் பண்ணி தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மாணவியினுடைய தாயாரை போயிட்டு பேட்டி எடுத்தாங்க. தொடர்ச்சியாக வந்து எல்லாருமே போயிட்டு ஒரு விஷயத்தை வந்து கேட்குறதுன்றது அவங்கள மேலும் மேலும் வந்து நாம் வந்து சரி எல்லாருமே கேட்குறாங்க, நாம் போனாலும் அதான் கேட்க போகிறோம், என்னமாச்சு பாப்பாவுக்கு, என்னாச்சு விசாரணை, என்னவா போயிட்டு தான் கேட்க போகிறோன்றதுனால வந்து நாம் அந்த விஷயத்துலேருந்து மாணவியுடைய தாயார்கிட்ட இல்லை மாணவியுடைய ஊருக்கு அதுக்கு பிறகு நம்ம வந்து போகல. ஆனால் நீதிமன்றத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு, விசாரணை எப்படி போயிட்டுருக்கு, என்ன காரணம் சொல்லிட்டு தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் கழித்து போகிறதுக்கு காரணம், 100 நாட்களை கடந்து மாணவியினுடைய இல்லம் எப்படி இருக்குது, இந்த வழக்கு நிலை என்னவாக இருக்குது, நீதிமன்றத்தில் விசாரணை என்னவாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க முன்னாடியே மக்கள் வந்து மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு, சரியான ஒரு நீதி வழங்குற வரைக்கும் மறக்கக்கூடாது அப்படின்றது தான் ஊடகங்களுடைய எண்ணம், நம்முடைய எண்ணமும் அதுதான். ஸோ அதனால் அந்த கள நிலவரம் குறிப்பாக மாணவியினுடைய கிராமத்தில் என்னவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்காக தான் நம்ம வந்து முதற்கட்டமாக அங்கே போனோம், அதுக்காக தான் போனோம். பிரபாகர், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து நீங்கள் இங்கேருந்து போனீங்க, ஸோ அன்றைய தினம் எந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடைபெற்றது, யாரெல்லாம் சந்திச்சிங்க, என்ன பேசுனீங்க? இல்லை, நம்ம வந்து அதான் எல்லா ஊடகங்களும் ஆளாளுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட் அது மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு கள நிலவரம் எப்படி இருக்குதுன்னு ஆரம்பத்தில் போய் பார்த்தாலும் சரி, இப்போயும் கள நிலவரம், இப்போ அவங்க அம்மா என்ன நிலையில் இருக்காங்க, எப்படி மனநிலையில் இருக்காங்க பார்க்கறதுக்கு தான் போகிறோம். உள்ளே போனோடனையும் கார் உள்ளே போனோடயும் மீடியான்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோடனே எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சியான பார்ப்பாங்கள்ல, ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி என்னடா அப்படி வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட பார்வையும் அப்படி தான் இருந்துச்சு. இங்கே உள்ளே நுழைஞ்சவனுமே ஒரு பஸ் ஸ்டாண்டு, அதில் உட்காந்துருந்தவங்களும் சரி, வரிசையாக ரோட்டில் போனவங்களும் சரி, பைக்கில் போனவங்களும் சரி, அவங்க பார்வையே வேறு மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் நேராக உள்ளே போய் நேராக உள்ளே போனது போயிட்டோம். அதை விட முக்கியமாக இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வரோம்னா, எல்லோரும் பேட்டி எடுத்தாங்கன்னு இப்போ சொல்கிற மறுபடியும் அந்த விஷயத்துக்கு வரேன். எல்லோரும் அந்த விஷயத்தை இப்போ எடுத்தாங்க போகும்போது, நம்ம நகரம் மட்டும்தான் அந்த மாணவியோட ஃபோட்டோவை எந்த வீடியோலையுமே நம்ம பயன்படுத்தலை, எல்லா சேனல்லையும் பயன்படுத்துனாங்க, அது சரியான முறை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும்தான் அது எத்திக்ஸே கிடையாது, எல்லா இடத்துலையும் பயன்படுத்துனாங்க, யாராவரோ பயன்படுத்துனாங்க, பெரிய பெரிய ஊடகங்கள் கூட அதை பயன்படுத்துச்சு. ஆனால் நம்ம வந்து அந்த மாணவியோட புகைப்படத்தை எங்கேயுமே பயன்படுத்தலை. கள்ளக்குறிச்சி மாணவி அப்படி தான் போடுவோம் தவிர வேறு எதுவும் அவங்கள வந்து மென்ஷன் பண்ணியோ, செல்வி இப்படி தான் போடுவோம் தவிர நம்ம அவங்கள மென்ஷன் பண்ணுறது கிடையாது. அந்த மனநிலையில் தான் அவங்க சார்பாக தான் அங்கே போனோம். போய் உள்ளே போனோடையுமே வந்து வண்டியை போய் நிறுத்தினோம். அங்கே உள்ளே போனால் வீட்டில் வெளியில் வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க, ஸ்ரீமதியோட அம்மா வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க.
எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி, ஒரு நடுத்தரமான குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பம் எப்படி, அந்த வீடு எப்படி இருக்கும், வீட்டில் எப்படி பாத்திரம் வளைக்கிட்டு இருப்பாங்க, அந்த குடும்ப தலைவர் எப்படி ஒரு இடத்துல மதியானம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஸ்ரீமதி வீடே வந்து அந்த விஷயம் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐ மீன் நார்மல் லைஃப் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை, நார்மல் லைஃப் இல்லை, அவங்க நார்மலான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு எப்படி இது எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறப்ப தெரிஞ்சு. ஒரு நடுத்தரமான குடும்பம், குடும்பத்தையும் ரன் பண்ணணும், இந்த பக்கம் அவங்க போராடிக்கிட்டும் இருக்கணும்ல, அது அது வந்து எல்லாமே இருக்கு. இந்த குடும்பத்தையும் சொல்லுவாங்க, வாழ்க்கையே போராட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வழக்கையும் அவங்க வந்து நடத்தணும், இதுக்காகவும் வந்து வழக்கு அலையணும், குடும்பத்தையும் இப்படி இப்படி தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி ஒரு நார்மலான ஒரு குடும்பம் எப்படி இருக்குங்கிறதோ அப்படி தான் இருக்காங்க. உள்ளே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம், நேராக வீட்டுக்கு போகல. நேராக போனோடனே அவங்க வீட்டில் வந்து என்ன பேசுவாங்க அவங்ககிட்ட? நாங்கள் வீட்டுக்கு போனோடனே உடனே பேசலை, அதுக்கு பிறகு தான் போனோடனே என்ன கேட்டோம்னா, பாப்பாவோட எங்கே புதைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுறதுக்காக கேட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேரெதிர்வு உண்டாக்குன அந்த பாப்பா இறந்த இடத்துக்கு நம்ம முதல் முறையாக போகிறோங்கிறனால எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டு நேராக அங்கே அந்த சுடுகாடு இடுகாடுன்னு சொல்கிற இடத்துக்கு அவங்க அப்பா அழைச்சிக்கிட்டு இங்கே நேராக போனோம். அப்போது வரும்போது சில விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்தாங்க, அது வீடியோ நம்ம போடுவோம். அங்கே போய் சுடுகாடில் போய் பார்க்கும்போது ஒரு பெரிய இடுகாடு, அதில் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு கார்னரில் வந்து புதைச்சிருக்காங்க, நாலு பக்கமும் வந்து மரம் நட்டுருக்காங்க, கொய்யா நிறைய மரங்கள் சொன்னாங்க, அந்த மாதிரி மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்காங்க. நட்டு வச்சு அதை வந்து அந்த இடத்துல ஒரு பீடம் அமைக்கணும் அப்படின்னு தான் அவங்களோட ஆசை, அவங்க அப்பாவோட ஆசை, அவங்க அம்மாவோட ஆசை தான் அவங்களுக்கு இருக்குது. சரி, மழை விட்ட பிறகு ஜனவரி மாதம் வந்து அதெல்லாம் வெட்டி போட்டு அந்த அந்த மாதிரியாவது ஃபஸ்ட்டு கட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இந்த மரமும் கொஞ்சம் மரம் எதுக்கு வச்சுன்னா, நம்ம மரத்தை வச்சுன்னா யாரும் நம்ம அடுத்தவங்க வந்து இது வேறு யாரும் பக்கத்தில் வைக்க முடியாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு உங்கள் கால அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு எடுத்து அதை அது அளவுக்கு எடுத்துக்க இங்கே அடுத்தவங்க டச் பண்ண மாட்டாங்க, மரத்துக்கும் பாதுகாப்பாக போயிடும். பாப்பான்னு நம்ம சொல்கிறோம், அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து சாமின்னு தான் அவங்கள சொல்கிறாங்க. ஸ்ரீமதி பாப்பா வந்து சாமி, என் சாமி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி மனநிலையை தான் அவங்க அந்த இடத்துல போச்சு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பீடம் கட்டுறதாகவும் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே திரும்பி நேராக வீட்டுக்கு வந்தோம். இல்லை, இப்போ வீட்டுக்கு வந்தீங்க நீங்கள், இப்போ வந்து நிறைய நேர்காணல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களே முன்னாடி சொன்னீங்க என்ன நம்ம கேட்குறது புதுசாக போய் கேட்டது எதாவது திரும்பி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்களை நேர்காணல் பண்ணிருப்பீங்க, நேர்காணலுக்கு முன்னாடி எதாவது அவங்க சொன்னாங்களா, இல்லை நேர்காணல் என்ன சொன்னாங்க, இந்த கேளுங்க இதை கேட்காதீங்க? பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நம்ம அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம். நம்ம போன உடனே பேட்டியெலாம் எடுக்கல, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த அம்மா வந்தோடனே தண்ணி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து வந்து எங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்தாங்க. பேட்டி எடுத்ததுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா செல்வி அவங்களுக்கு வந்து ரொம்ப அழுக வந்துருச்சு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கேள்வி, இது எல்லா ஊடகங்களுக்குமே வந்து பொருந்தும், இல்லை டிஜிட்டலில் வந்து நான் தனி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கேன், நாங்கள் தான் இந்த வழக்கை வந்து ரொம்ப தீவிரமாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே அவங்க வைக்கக்கூடிய கேள்வி பொருந்தும், நமக்குமே பொருந்தும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் என் பொண்ணுக்காக பேசுங்கன்னு கேட்கவே இல்லை, உண்மைக்காக பேசுங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் என்ன நடந்ததோ உண்மை, அந்த உண்மைக்காக பேசுங்க நீங்கள் அப்படின்னு தான் வந்து நம்மக்கிட்ட ஆரம்பித்தாங்களே. குறிப்பாக நம்ம நகரத்தை வந்து அவங்க நம்ம கேட்ட உடனே வந்து நீங்கள் இப்போ வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணி கூப்பிட்டாங்க, நம்ம போனோம். என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடி கார்த்திக் பிள்ளை, நான் தான் இன்டர்வியூ எடுத்தேன், அவர் கார்த்திக் பிள்ளை எடுத்த நம்ம சேனலில். அதுக்கப்புறம் வந்து இந்த டெல்லி ராஜான்னு ஒருத்தர் இந்த கட்சி ஆரம்பித்தார்ல மாணவியுடைய பேரில், அந்த மாணவியினுடைய பேரில் கட்சி ஆரம்பித்து அவரை வந்து நேர்காணல் எடுத்தேன். ஏன் வந்து மாணவியினுடைய மரணத்திற்கு பள்ளிதான் காரணம் என்று பேசக்கூடிய
நிறைய பேர் நம்ம பேட்டி எடுத்த பொழுது அவங்க எல்லாருக்குமே வராத ஒரு பார்வையாளர்கள் ஏன் கார்த்திக் பிள்ளைக்கு வராங்க அப்படின்னா, கார்த்திக் பிள்ளை வைத்த குற்றச்சாட்டு அப்படின்றது மாணவி மேலே அவங்களுடைய அம்மா மேலே தான் அந்த குற்றச்சாட்டில் நம்ம பார்க்க வேண்டியது. மாணவியுடைய மரணத்திற்கு காரணம் யார் அப்படின்றத விட்டாங்க, இந்த மாணவி எப்படி இறந்து போச்சு அப்படின்றத வந்து விட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன் அந்த பாப்பா வந்து பிறப்பில் எடுத்துட்டாங்க. மிகப்பெரிய அபத்தம் அது. அங்கே ஒரு வேளை ஏதோ தவறு நடந்துருக்குது, இல்லை ஏதோ ஒன்று அங்கே இருக்குது அப்படின்னா கூட அது இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று. இன்னொன்று, மீடியா ட்ரையலே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். மீடியா ட்ரையல் என்றைக்குமே கூடாது, ஏன்னா அதுக்கு தான் நீதிமன்றம் இருக்குது. ஊடகங்கள் ஒன்றும் நீதிபதி ஊடகத்தில் கேள்வி கேட்கக்கூடிய நம்ம ஒன்றும் நீதிபதி ஒன்றும் கிடையாது, வரப்போகிறவங்க ஒன்றும் குற்றவாளி ஒன்றும் கிடையாது. நம்ம நடந்த ஒன்றை வந்து அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுறோம், இது மட்டும் தான் நம்முடைய வேலை. ஆனால் இப்படியான குற்றச்சாட்டில் வைத்து அவங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன குற்றச்சாட்டு வைத்தாங்கன்றப்போ நம்ம சில கேள்விகள் கேட்கும்பொழுது எந்த இன்டர்வியூக்கு முன்னாடி உங்கள்ட்ட சொன்னாங்களா இந்த கேள்வி? ஆமாம், என்கிட்ட இந்த கேள்வி கேட்காதீங்க, இல்லை டிஸ்கஸ் பண்ணி தான் போகணும். இல்லை இல்லை இல்லை, அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து தான் நிறைய பேச வேண்டியது இங்கே இருக்குது. யாருமே வந்து நிறைய பேர் ஒரு ரொம்ப பிரபலமான இன்டர்வியூலாம் கூட பல மில்லியன் பல லட்சங்கள் போன இன்டர்வியூலாம் கூட வந்து இந்த அம்மா பேசுகிறத வந்து கட் பண்ணிட்டு அங்கே அந்த ஆங்கர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து வருத்தப்பட்டாங்க. என்னுடைய இப்போ என்னுடைய குழந்தை செத்து போச்சு, என்னுடைய வேதனையை நான் ஃபுல்லாக சொல்ல விடாமல் வந்து மற்றவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்றப்போ நம்ம வந்து இல்லைம்மா, நீங்கள் வந்து என்ன கேட்க நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ அதை ஃபுல்லாக வந்து பேசுங்க. நாங்கள் வந்துக்கிற நோக்கம் வந்து எங்களுடைய எல்லா கேள்விகளும் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது, அதுக்காக நாங்கள் வரலை. உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் வந்து என்ன பேச விரும்புவீங்களோ அதை பேசுங்க, அதை மட்டுமே நாங்கள் பதிவு பண்ணால் எங்களுக்கு போதுமானது, அதை நாங்கள் வெளியே வந்து காமிச்சா போதுமானது தான் நம்ம வந்து. இல்லை, அதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னாங்க, உங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கணும்னு தோணுச்சுப்பா எனக்கு, வேறு யாருக்கும் நான் பேட்டி கொடுத்து கொடுத்து அவங்க ரொம்ப அழுத்து போயிட்டாங்க, அழுத்து போய் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, பிரதாப் நேம் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுப்பா எனக்கு, அதனால தான் நான் அதை பேசணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா அவங்க என்ன எப்படி பார்க்குறாங்கன்னா, அந்த கார்த்திக் பிள்ளை, டெல்லி ராஜா இவங்கெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணதுனால தான் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவாக ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக நம்ம நிற்கிறோங்கிறது வந்து முழுசாக நம்பி நம்மள்கிட்ட நிறைய விஷயம் பிரதாப்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டாப்புல. அதில் தான் அந்த அம்மா சொல்லக்கூடியது தான் அந்த நேர்காணல். ஆமாம், நேர்காணலுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் வந்து பேசினாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. நம்முடைய நோக்கன்றது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக க்வெஸ்சன் கேட்குறதே கிடையாது, ஏன்னா ஊடகன்றது வந்து நடுநிலையாக இருக்குது அப்படின்றது அடுத்த கட்டம். ஊடகம்ன்றது முதல்ல பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நிற்கும், அதுதான் சரி. ஏன் இந்த பக்கம் நீங்கள் கேள்வி கேட்கல, அந்த பக்கம் ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னா, யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பக்கம் நிற்கிறது தான் சரியான ஒன்றாக இருக்கும். நம்ம பாதிக்கப்பட்ட பக்கமாக நிற்கிறோம் நம்ம. அதனால் வந்து செல்வி அவர்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய குரல்களை நம்ம பதிவு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கமாக இருக்குது. அப்போ எதிரில் இருக்கணும்லாம் நீங்கள் அவங்க பக்கம் நியாயமே கேட்க மாட்டிங்கன்னா, அவங்க பக்கம் நியாயம் கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க பக்கம் நியாயத்தை சொல்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் ரொம்ப உத்தமர்கள், ரொம்ப நல்லவர்கள், அதாவது இவர்களெல்லாம் தவறே செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கிறாங்க இல்லையா. அவங்கெல்லாம் அந்த பக்கம் இருக்கும் பொழுது இந்த பக்கம் நிற்க வேண்டியது அது நம்முடைய பொறுப்பாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் நம்ம வந்து செல்வி அவர்களுடைய பக்கம் நிற்க வேண்டிய தேவை வந்து இங்கே இருக்குது. இப்போது செல்வி அவர்கள் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. நான் எதுக்காக வந்து குறிப்பாக அந்த அம்மாவை பற்றி பேசுகிறேன்னா, எல்லாருமே நம்ம எளிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வீடுகள் எப்படி இருக்குமோ அப்படியே தான் வந்து செல்வி அவர்களுடைய வீடும் இருந்தது. இந்த செல்வி அவர்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா, எனக்கு அது ரொம்ப கடுமையான ஒரு சொல்லாகுது. அவங்க மேலே அவ்வளோ ஒரு கோபம் வருது. ஏன்னா நேரில் போய் பார்க்கும்பொழுது அந்த அம்மா வந்து அந்த மாணவிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு தாயாக இருந்திருக்காங்க, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஒருவேளை நம்ம அங்கே போய் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சது அதுதான், அவ்வளோ ஒரு அக்கறை அந்த பொண்ணு மேலே அவங்களுக்கு. அக்கறைன்றதை தாண்டி தாம் பொண்ணை எப்படியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்ற அந்த கனவு இருக்குது தெரியுமா, அதுக்கு ஈடே கிடையாது. அவ்வளோ ஒரு பொறுப்பான ஒரு அம்மாவாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போனாலே வந்து சின்ன வீடோ பெரிய வீடோ அந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப திறமையாக கையாண்டுருக்காங்க. அவ்வளோ ஒரு சுத்தமான ஒரு வீடு, ரொம்ப நார்மலான வீடு, ரொம்ப ரொம்ப நார்மலான வீடு, அவ்வளோ ஒரு சுத்தமான வீடு. ரொம்ப சாதாரண குடும்பம், பெரிய பொருளாதாரம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க கணவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கிறாரு, பெரிய வேலைலாம் கிடையாது. கன்ஜெக்ஷன் ஒர்க்கில் ஏதோ எலக்ட்ரிக்ஷனும் ஏதோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், அதில் போயிட்டு அவர் வந்து பண்ணுறாரு. அவர் அந்த பொருளாதாரத்தை வச்சுட்டு
குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ படிக்கிற விஷயத்தில் சக்தி ஸ்கூல் பெரிய ஸ்கூலு நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க, அப்போ இவங்க பணக்கார தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற பாடம் இருக்குல்ல, பணக்காரலாம் கிடையாது. இவங்க உழைக்கிற உழைப்புன்றது அந்த பசங்களுடைய கல்விக்காக தான். அவ்வளோ அந்த ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது, அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்காங்க போன உடனே, சின்ன குழந்தையிலேருந்து ஃபோட்டோஸ் இருக்குது. அவங்க பையனை விட அவங்க பொண்ணு மேலே தான் இந்த அம்மாவுக்கு ரொம்ப வந்து பிரியம் இருந்திருக்குது. நான் ஃபஸ்ட்டு பொண்ணு இல்லையா, ரொம்ப பிரியம் இருந்திருக்குது. அவ்வளோ நோட்ஸு, அவ்வளோ புக்ஸு, இந்த அம்மா ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு வந்து அந்த படிப்பு சார்ந்த அறிவு இருக்குது. தன்னுடைய பொண்ணு அந்த படிப்பு விஷயத்தில் நாலு பேர் மத்தியில் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டில் வந்தால் தினமும் வந்து படிக்க சொல்லி கண்காணிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் பார்த்ததில் தான் பொண்ணு மேலே அவ்வளோ ஒரு அக்கறை வச்சுட்டு இருந்த ஒரு அம்மா அவங்க. நிறைய பேர் கதைகள் சொன்னாங்க, என்னன்னா நமக்கு அந்த கதைகள்லாம் கேட்டிருப்போம், அந்த பாப்பா வந்து லவ் பண்ணிச்சு, ஃபஸ்ட்டு ஒரு லவ் அப்புறம் ஒரு லவ் அப்படின்னு சொல்லிடலாம். பள்ளி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் காதல் வர்றது இயல்பு, அதெல்லாம் வந்து தவறுன்னா சொல்ல முடியாது. ஆனால் அந்த வயசில் அதை புரிய வைக்கணும், அது நிச்சயமாக. பள்ளி படிக்கிறவங்களுக்கு வந்து காதலிக்கணும் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்த வயதில் அது வரும், அதுதான் இயல்பு. ஒருவேளை அப்படி இருந்திருந்தாலுமே கூட இந்த அம்மா கூப்பிட்டு இது இப்படிமா, அதை நீ வந்து இந்த வயசில் இது இப்படி தான் இருக்கணும், இது வந்து இது இப்படி தான் இருக்கணும் சொல்லிட்டு புரிய வச்சுருப்பாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்க அந்தளவுக்கு ஒரு சாமர்த்தியம் உள்ள ஒருத்தவங்களாக இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து புரிய வைக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குது. நம்ம கேட்குறோம், இல்லைம்மா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, நான் கேட்டேன் நான், இதெல்லாம் இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஆஃப் த கேமரா, ஆன் த கேமரா நான் சொல்லவே இல்லை. ஆஃப் த கேமராவில் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறோம் பழகிறோன்றப்போ அப்படி ஒன்று இருந்திருந்தாலுமே கூட அந்த பொண்ணுக்கு அவங்க புரிய வச்சுருப்பாங்க. அவங்க எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் பொண்ணு இவங்க சொல்லலாம் சொல்கிறாங்க கண்ணு, ஆனால் என் பொண்ணுக்கு தன்னுடைய உடல் குறித்த ஒரு நான் தரா அழகாக மேக்கப் பண்ணிக்கணும், இல்லை நான் பெருசாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், அந்தளவுக்கு கூட வந்து என் பொண்ணு யோசிக்காது, ரொம்ப குழந்தைத்தனமானது என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. இந்த லவ்னு சொல்லிட்டு பேசக்கூடியவங்கலாம் வந்து அயோக்கியத்தனமான ஸ்பீச், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இல்லை வந்து யாருன்னு சொல்கிறது இல்லாமல். இப்போது அவங்க வீட்டு பொண்ணு மேலே வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் ஏற்றுப்பாங்களா? நம்ம யோசிக்கணும் இல்லையா, நம்ம அக்கா தங்கச்சி மேலேயோ இல்லை நம்ம குழந்தைங்களோ சொந்தக்காரன் மேலேயோ உன் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து ஒருத்தனை லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நமக்கு? அதை இவங்க யோசிக்கணும் இல்லையா. அப்படி ஒன்று நடந்திருக்க வாய்ப்பே கிடையாதுன்றது தான் நம்ம வந்து அங்கே போய் பார்த்ததில் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று. இதில் இப்போ ஆஃப் த கேமரா வந்து அவங்க அப்பா வந்து கார்லாம் எடுத்து போனார்ல அவங்கள, ஸோ அப்போலாம் என்ன பேசுகிறாங்க? இந்த ஆஃப் த கேமராவில் காரில் சில விஷயங்களை பேசிக்கிட்டோம், அது சொல்கிறது சிரமம் தான். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன சொன்னார்னா, பாப்பாவை பற்றி பேசிக்கிட்டார். என்னென்னா இந்த நியூஸ் கேள்விப்பட்டு தான் அவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு. இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பாப்பா வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க, டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது ரொம்ப குயிக் லேர்னராக டக்குன்னு எது வந்தாலும் உடனே பிடிச்சிக்கிற மாதிரி கற்பூரம் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இன்னொன்று அந்த அந்த மாணவி பார்த்தீங்கன்னா படிக்கிற விஷயத்தில் கேட்டாங்க, அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாகத்துட்டேன் டீச்சர் ஏதோ சொன்னாங்க இல்லை. அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, கிட்டத்தட்ட 10th %-ஓ 84% மார்க் எடுத்திருக்கு, இப்போ நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு. அவங்க அம்மா சொன்னாங்க என்கிட்ட, டீச்சர்ஸ் நடத்தக்கூடிய பாடம் வந்து சரியாக புரியல அப்படின்னா டீச்சர்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு தயங்கிக்கின்னு என் பொண்ணுக்கிட்ட தான் கேட்பாங்க, ஸ்டூடெண்ட் கேட்பாங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என் பொண்ணுக்கிட்ட தான் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. படிக்கிற விஷயத்தில் நல்ல ஒரு குட் ஸ்டூடெண்ட்டாக தான் வந்திருக்காங்க. ஒழுக்கம் சார்ந்து எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாணவி சரியாக இருந்திருக்காங்கன்னா அது காரணம் அவங்க அம்மா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அவங்க போன ஒன்று தானே தெரியுது என்னன்னு சொல்லிட்டு, இவங்க கேட்கக்கூடிய குற்றச்சாட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. எப்படி இந்த மாதிரி வந்து சும்மா எப்படி விசாரிக்காமையா இல்லை நாலு பேர் கேட்காமையா அவங்க வீட்டாண்ட இருக்கிறவங்களாம் வீட்டாண்ட இருக்கிறவங்களாம் போயிட்டு சிபிசிஐடி விசாரித்தாங்கலாம் கூட சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கூட இந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் நமக்கு தகவல்கள் எதுவுமே சொல்ல. இவங்களாக உட்காந்துன்னு அவங்க யூடியூப் சேனலில் உட்காந்துன்னு பேசக்கூடியது தான் இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்க்கும்பொழுது இவங்க மாணவியினுடைய தாயாருக்கு எதிராக பேசின எந்த குற்றச்சாட்டுமே அங்கே இல்லை அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்கினது. இல்லை அதுக்கு பிறகு நம்ம அப்பாவும் அம்மாவும் ஒன்றா பேசணும்ல சுவாமிஜியம் பற்றி. ஆமாம் ஆமாம், அது கண்டிப்பாக பேசி ஆகணும், ஏன்னா சொல்லி ஆகணும். அவங்க அதை சொல்லணும்னு அவங்க விருப்பப்படலை. ஆனால் சுவாமிஜியம் எப்படி கார்த்திக் பிள்ளை டெல்லி ராஜா எக்ஸ்போஸ் ஆன மாதிரி எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி
சுவாமிஜெயத்தை பற்றியும் இங்கே வெளியில் தெரிஞ்சாகணும். இப்போ சுவாமிஜெயத்தை நானே பேட்டி எடுத்தேன் நம்ம சேனலில். நான் அவர் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறது, எல்லாருமே தப்பாக ஆகிட்டாங்க, நான் மட்டும் தான் சரியாக இருக்கிறேன், எல்லாருமே வந்து பள்ளி நிர்வாகத்திட்ட காசு வாங்கிட்டாங்க, நான் மட்டும் தான் வந்து நேர்மையாக இருக்கிறேன், இங்கே மாணவிக்காக நிற்கிறேன்றப்போ, இந்த பக்கம் இருக்கார்ல டெல்லி ராஜா, அவர் வந்து 10 கோடி கொடுக்க போகிற சொல்லிட்டு சொன்னார் இல்லையா, அதுக்கு இவங்க வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து என்னுடைய பொண்ணுடைய பேரில் நீங்கள் வந்து இந்த கட்சியெலாம் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, இது வந்து சுவாமி ஜெயம் வந்து என்கிட்ட சொன்ன, சுவாமி ஜெயம் என்கிட்ட என்ன சொன்னார்னா, டெல்லி ராஜா வந்து என்கிட்ட காசு கேட்டார், நீங்கள் வந்து காசு எடுத்துட்டு வாங்க நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கன்னா நம்ம சிஎம் பாகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு. ஆமாம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுவாமி ஜெயமும் டெல்லி ராஜா கட்சி ஆரம்பிக்கும் போது கூட வந்திருக்காரு, இவர் வந்து கூட வந்திருக்காரு. டெல்லி ராஜாவே ஒரு டுபாக்கூர் இல்லை என்ன சொல், ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல, டுபாக்கூர்னா ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள், அவருக்கு இவர் வந்து கூடன்ட்ருக்கார் சுவாமிஜியும். அப்புறமா தான் நமக்கு என்ன தெரியுதுன்னா, வந்து ரெண்டு பேருமே காசு வாங்குறாங்க, இந்த மானினுடைய பேரை சொல்லி ரெண்டு பேருமே வந்து சுவாமி ஜெயமும் டெல்லி ராஜாவும் வந்து, டெல்லி ராஜாவா டெல்லி ராஜாவா டெல்லி ராஜா அந்த பக்கம் கார்த்திக் பிள்ளை வந்து ஸ்கூல் சைடு காசு வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பக்கம் வந்து மாணவி பேரை சொல்லிக்கிட்டு எங்கெங்கே வாங்குறாங்களோ, ஆனால் கூட தான் ஒன்றா தான் இருக்கும், அம்மா கூட, அம்மாவுக்கு தேவைப்படும், மேபி அவங்களுக்கு செலவுக்கு தேவைப்படும், அதுக்கு தேவைப்படும் சொல்லி, அது அதுதான் இங்கே எய்மாக இருக்குது. அம்மா இன்னொன்று என்னென்னா, நீங்கள் மாணவியுடைய பேரை சொல்லிவிட்டு நீங்கள் காசு நேரடியாக வசூல் பண்ணால், இன்றைக்கும் அந்த பாப்பாக்காக காசு கொடுக்கறதுக்காக தயாராகிறாங்க, எல்லாருமே தயாராகிறாங்க, ஏன்னா எல்லாருடைய பார்வையிலுமே வந்து ஐயோ பாவமாக ஒரு பொண்ணு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்து இவங்க ரெண்டு பேர் யாரோ ஒருத்தங்க வந்து இன்னொருத்தர் ட்ரஸ்ட்டாக ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லும்பொழுது, என்னுடைய பொண்ணு பேர் நீங்கள் ட்ரஸ்ட்லாம் ஆரம்பிக்காதீங்க, கூட்டு இயக்கம் வந்து ஆரம்பிக்கும்போது அது வேணால் வச்சுங்க, ட்ரஸ்டெல்லாம் என்னுடைய பொண்ணு பேரை சொல்லி ஒரு ரூபா கூட வசூலாகக்கூடாது, ஒரு ரூபா கூட வாங்கலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து 5000 கூட 50000 கூடன்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து தன்னை வந்து ஒரு நியாயஸ்தனாக காமிச்சுக்கிறாங்க, அந்த மாணவியுடைய பேரை சொல்லிட்டு தன்னை வந்து ஒரு நியாயஸ்தனாக வந்து இவங்கெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. சரி, கடைசியாக வந்து நீங்கள் கிளம்பி வரும்போது என்ன சொன்னாங்க ஸ்ரீமதி? இல்லை, அவங்க ரொம்ப வெறுத்துட்டாங்க, அதாவது ஒரு சாதாரண நடுத்தரமான குடும்பம், எவ்வளோ நாள் தான் அவங்க போராடிட்டு இருக்க முடியும், ஆனால் இதை விட மாட்டாங்க, இதை கண்டிப்பாக வந்து இந்த போராட்டத்தையும் அவங்க உண்மையாக அவங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் நிற்கிறனால தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ அதிகார பலம் வந்தும் இவ்வளவு அவங்களுக்கு அவங்க கேட்குற விஷயம் எதுவும் கிடைக்கலனாலும் இவ்வளோ நாள் தொடர்ந்து அவங்க நிற்கிறனால தான் உண்மை இருக்கிறனால தான் அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, விட மாட்டாங்க, ஆனால் ரொம்ப வெறுத்துட்டாங்க, பேட்டி கொடுக்குறதா இருக்கட்டும் பேசுகிறதா இருக்கட்டும் ரொம்ப அவங்க வந்து மனசு உடஞ்சி பேட்டிலாம் அழுது, அவங்க பேட்டிலையும் அழுதாங்க, சும்மாவும் நார்மலாகவும் அழுதாங்க, அவங்க சுத்தமாக மனசே விட்டு போயிட்டாங்க, இன்னும் இவ்வளவு நம்ம பண்ணி பேசிகிட்டு இருக்கோம், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, எங்கே போனாலும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி தான் இறுதியாக அந்த மாதர் சங்கம் அது டிஜிபி எழுத்து முற்றுகையிட்டு தான், அதுக்கு தான் திட்டமிட்டு நம்ம போனப்போ திட்டமிட்டு இருந்தாங்க, எப்பயும் முற்றுகையிட்டு அந்த போராட்டமும் நடத்தியிருக்காங்க, அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. இல்லை, அதில் செல்வி அவங்க கண்டி கொஞ்சம் சோர்ந்து போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த விஷயம் எப்பவும் அவங்க ஒரு ஆள் தான் நிற்கிது, அவங்களுடைய அந்த தைரியம் துணிவு என்ன சொல்கிறது, அதை நம்ம எப்படியாவது தான் பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், ஏன்னா பாப்பா இறந்துருச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது, பாப்பா வந்து இறந்துருச்சு. இன்னொன்று அவங்க சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் என்னென்னா, என் பொண்ணை தான் நான் வந்து இழந்துட்டேன், ஏன் அந்த பள்ளியில் போயிட்டு எல்லா குழந்தைகளும் வந்து நீங்கள் வந்து சேர்க்குறீங்க, அந்த பள்ளி வந்து குழந்தைகள் விஷயத்தில் வந்து பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தைக்கு நடந்தது இன்னொரு குழந்தைக்கு நடக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீதினா என்ன, இப்போ யார் குற்றவாளியோ அவங்க தான் வந்து அவங்க தான் குற்றவாளி, கடைசியாக வந்து குற்றவாளி யார், இல்லை இது கொலையா தற்கொலையா, இதுதான் வந்து இறுதி ஒன்றா இருக்கும். ஆனால் அவங்க விரும்புகிறது என்னென்னா, ஒரு குற்றவாளியே கண்டுபிடிங்க யார் அந்த குற்றவாளி சொல்லிட்டு, அதே சமயம் அந்த பள்ளியில் வந்து மற்ற குழந்தைகள் படிப்பது பாதுகாப்பானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த சக்தி பள்ளியை வந்து நீங்கள் அரசுடைமையாக ஆக்குங்க, ஏன் ஆக்கக்கூடாது, எல்லா பள்ளியும் அரசுடைமையாக்க சொல்கிறோம், அந்த ஒன்று அரசுடைமையாக்குனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே அங்கே வந்து இதே போல் கொலைகள் நடந்ததாக வந்து செல்வி வந்து சொல்கிறாங்க, அங்கே சிலதுக்கு வந்து ஆதாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து சொல்கிறாங்க.
இப்போ நிறைவாக வந்து நம்ம போயிட்டு வந்ததுலேருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, முதல்ல செல்லிம் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து ரொம்ப அபத்தமாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம், செல்வி அவங்க மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ரொம்ப அபத்தமாக பார்க்குறோம். மானினுடைய மரணத்திற்கு எந்த விதமான பொறுப்புமே பள்ளி கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒரு நிர்வாகத்தில் வந்து ஒரு ஒரு குழந்தை ஒரு மாணவி இறந்துச்சா வீட்டில் இறந்துட்டா அவங்க வீட்டில் இருந்தால் பொறுப்பு, பள்ளியில் இறந்துட்டால் அந்த பள்ளியை சார்ந்தவங்க தான் பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்பு வந்து பள்ளிக்கு வந்து இருக்குது. ஸோ பள்ளிக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் மாணவனுடைய மரணம் தொடர்பான பொறுப்பு பள்ளிக்கு வந்து நிச்சயமாக வந்து இருக்குது. இப்போ இந்த வழக்கை வந்து இன்னும் சில பிரிவுகளுக்கு கீழே வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதார் சங்கம் குடும்பத்து கேட்டிருக்காங்க. போக்சோ சட்டத்தின் கீழெலாம் வந்து இணைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எப்படி வந்து இங்கே சென்னையில் பாதிக்கப்பட்ட பிரியா அவர்களுடைய குடும்பத்திற்கு முதல்வர் அவர்கள் நேரடியாக சென்று ஒரு ஒரு தவறு நடந்துருச்சு ஒரு இழப்பு நடந்துருச்சுன்னு சொல்லும் பொழுது முதல்வர் அவர்கள் நேரடியாக செல்கிறாரு, சென்று இழப்பீட்டு தொகை கொடுக்குறாரு, அரசு வேலை வந்து துரிதமாக முதல்வர் கொடுக்குறாருங்க. ஏன்னா சென்னையிலே இருக்கிறதுனால அவர் வந்து சீக்கிரமாக போய் முடியுது. ஏதோ அந்த குழந்தை இறந்துட்டா கூட அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு, அது சரியா அது வந்து சரிசமம் கிடையாது. இருந்தாலுமே முதல்வர் வந்து அரசு செய்யுது. ஸோ அதே போல் தமிழக அரசு அவங்களுக்கும் செய்யணும் அப்படின்றது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இப்போ முதல்வர் பார்க்குறதுலேயும் அவங்களுக்கு சிக்கல் இருக்குல்ல. அவங்க அவங்க பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்க அவங்கள கிட்ட நெருங்குறதே நெருங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னென்னு தான் அவங்களுக்கும் புரியலை, மற்ற நமக்கும் புரியலை. முதல்வரும் எல்லார் இடத்தையும் போய் பார்க்குறாரு. இப்போ நம்ம இன்டர்நெட்லேருந்து வைரலாக ஒரு இன்னொரு விஷயம் வந்து அவங்க நம்மக்கிட்ட சொன்னது, முதல்வர் எங்களுடைய பிரச்சனை கேட்க தயாராகிறாரு, முதல்வர் எங்களுடைய பிரச்சனை கேட்க தயாராக இருக்காரு, என்னமா நடந்தது ஃபுல்லாக சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்னென்ன வேணும் நான் செய்கிறேம்மான்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து ஓப்பனாக கேட்குறாங்க. நடுவில் இருக்கிறவங்க முதல்வர்கிட்ட வந்து எங்களை வந்து கிட்ட நெருங்கவே விட மாட்டுறாங்க, முதல்வர் என்னவோ எங்களுக்கு செய்கிறேன்னு தான் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, நடுவில் இருக்கிறவங்க தான் வந்து எங்களை வந்து கிட்டவே சேர்க்க கொடுக்க முடியாது சொல்லிட்டு அவங்க இடத்துல இருக்கிற லோக்கல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் தடையாக இருக்காங்க, இவங்கெல்லாம் தடையாக இருக்காங்க, இவங்கெல்லாம் தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்ட நெருங்குவதற்கு இவங்களாம் எங்களை தடையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ முதல்வருடைய கவனத்திற்கு இந்த விஷயம் வந்து விரைவாக செல்லணும். முதல்வர் மூலமாக தான் அந்த குடும்பத்திற்கு ஒரு இழப்பீடு அப்படின்றது கிடைக்கும். கடைசியாக கருத்து இல்லை, கடைசியாக நம்ம பார்த்த ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு நடுத்தரமான குடும்பம், அவங்க அப்பா இதுக்காக போராடிட்டுருக்காங்க, அம்மா இதுக்காக போராடிட்டுருக்காங்க, அவங்க உண்மை இருக்கனால இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. அவ்வளோதான், உண்மை இல்லை அப்படின்னா இவ்வளோ தூரம் இன்னும் எடுத்துகிட்டு போக முடியாது, இதுக்கு மேலேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. சரி, இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும், ஸோ பார்க்கலாம் கடைசியாக எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போ என்றைக்காவது ஒரு நாள் வந்து நீதி வென்று தான் ஆகும், எப்பயாவது ஒரு நாள் வந்து உண்மை தெரிந்து தான் ஆகும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாணவிக்கு வந்து நீதி கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு, அதே போல் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.